வெல்கம் டு தமிழ் திசை காட்டி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது CIPET ரெக்ரூட்மெண்ட் 2020 பத்தி தான். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி டெக்னிக்கல் மற்றும் நான் டெக்னிக்கல் போஸ்டுக்கான வேகன்சிஸ் ஃபில் பண்ண நோட்டிபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 57 வேகன்சிஸ் இருக்கு. அதுல பெர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சீனியர் ஆபீசர் போஸ்டுக்கு 4 வேகன்சிஸும், ஆபீசர் போஸ்டுக்கு 6 வேகன்சிஸும், டெக்னிக்கல் ஆபீசர் போஸ்டுக்கு 10 வேகன்சிஸும் இருக்கு. அசிஸ்டன்ட் ஆபீசர் போஸ்டுக்கு 6 வேகன்சிஸும், அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆபீசர் போஸ்டுக்கு 10 வேகன்சிஸும் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கிரேட் 3 போஸ்டுக்கு 6 வேகன்சிஸும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 3 போஸ்டுக்கு 15 வேகன்சிஸும் இருக்கு. இப்போ இந்த போஸ்டுக்கெல்லாம் அப்ளை பண்ண என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்ப்போம். பெர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சீனியர் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண உங்க ஏஜ் 40 இருக்கணும். அப்புறம் எம்பிஏ அல்லது பிஜி அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது மேனேஜ்மெண்ட்ல முடிச்சிருக்கணும். குறைஞ்சது 8 எக்ஸ்பீரியன்ஸ் HR அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கணும். பெர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண உங்க ஏஜ் 35 இருக்கணும். நீங்க எம்பிஏ அல்லது பிஜி அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது மேனேஜ்மெண்ட்ல முடிச்சிருக்கணும். குறைஞ்சது 5 எக்ஸ்பீரியன்ஸ் HR அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கணும். டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண உங்க ஏஜ் 35 இருக்கணும். அப்புறம் எம்ஏ அல்லது எம்டெக் முடிச்சு 2 எக்ஸ்பீரியன்ஸ் பாலிமர் பிளாஸ்டிக் ஃபீல்ட்ல இருக்கணும். இல்லைனா PhD பாலிமர் இன்ஜினியரிங்ல முடிச்சு 1 எக்ஸ்பீரியன்ஸ் பாலிமர் பிளாஸ்டிக் ஃபீல்ட்ல இருக்கணும். அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண உங்க ஏஜ் 32 இருக்கணும். பிஇ பிடெக் அல்லது எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். பாலிமர் பிளாஸ்டிக் ஃபீல்ட்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். பெர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் மற்றும் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண உங்க ஏஜ் 32 இருக்கணும். எம்பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது ஃபினான்ஸ்ல முடிச்சிருக்கணும். குறைஞ்சது 3 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கிரேட் 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண உங்க ஏஜ் 32 இருக்கணும். அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும். குறைஞ்சது 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிரேட் 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண உங்க ஏஜ் 32 இருக்கணும். டிப்ளமோ அல்லது ஐடிஐ முடிச்சிருக்கணும். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். இப்போ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்ப்போம். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளிகேஷன் ஃபார்மை CIPET வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஆட் பண்ணிருக்கணும். நீங்க அதுல போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அது கூட சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற த டைரக்டர் CIPET ஹெட் ஆஃபீஸ் TVK இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை 32 அட்ரஸ்க்கு May 29 முன்னாடி சென்ட் பண்ணி வச்சிடணும். அப்ளிகேஷன் ஃபார்மோட என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு பார்ப்போம். டேட் ஆஃப் பர்த் அல்லது SSLC சர்டிஃபிகேட், காஸ்ட் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ்சர்விஸ்மேனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட், உங்களுடைய ஐடி ப்ரூஃப், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருந்தீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், உங்களுடைய லாஸ்ட் சேலரி சர்டிஃபிகேட், அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கேட் ஸ்கோர் கார்டு, இது எல்லாத்தையும் சென்ட் பண்ணணும். இந்த போஸ்ட்டுக்கெலாம் ரிட்டன் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்கான எல்லா லிங்க்ஸுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.